அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் மலை உச்சியில் பாறை மண் சரிந்து வீட்டின் மீது விழுந்ததில் தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு பணிகளானது முடுக்கிவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது சிறுவனின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிலிருந்த 7 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது என்ற கேள்விக்குறியோடு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் தற்போது சிறுவன் ஒருவனின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த புதையுண்ட இடத்தில் 7 பேரில் 2 பேர் பெரியவர்கள் எனவும் 5 பேர் குழந்தைகள் எனவும் களத்திலிருந்து நமக்கு செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். 5 குழந்தைகளில் சிறுவன் ஒருவனும் இருக்கிறான் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிறுவனின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். வீட்டிலிருந்து ஒரு சிறுவனின் உடல் மீட்கப்பட்டுள்ளதால் திருவண்ணாமலையில் சோகமான சூழல் நிலவக்கூடிய காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். ரொம்ப 20 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சிறுவனுடைய உடல் தற்போது கிடைத்திருக்கிறது. முழு விவரம். 24 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை 4 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த பேரச் சம்பவத்தில் 7 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில ஒரு ஆண் குழந்தை உள்ளே சிக்கி உயிர் இந்த உடலில் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை உடல் நசுங்கி உள்ளே இறந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. 7 பேர் உள்ளே சிக்கிக் கொண்டிருந்த நிலையில் அதில் ஒரு ஆண் குழந்தை, அதாவது மொத்தமாக 7 பேர், ஒரு தாய், தந்தை, 5 குழந்தைகள். அந்த 5 குழந்தைகளில் ஒரு ஆண் குழந்தை, 4 பேர் பெண் குழந்தைகள். அதில் 4 பெண் குழந்தைகளில் உள்ளே அந்த உடல் என்பதும் உள்ளே இருக்கிறது. தற்போது ஒரு ஆண் குழந்தை மட்டும் இந்த உடல் நசுங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த மீட்கப்பட்ட குழந்தையினுடைய அந்த உடல் மேலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய உடலை பார்த்து அவரது பெற்றோர் கதறி அழைத்து துடிக்கிறார்கள். இவர்கள் எப்படியாவது நல்லபடியாக உயிரோடு மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்றுதான் அனைவருமே வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு அந்த குழந்தை, ஒரு 10 வயது இருக்கும் அந்த சிறுவன், அந்த சிறுவன் தற்போது கௌதம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கின்றான். 5 குழந்தைகள் சிக்கியிருந்த நிலையில ஆண் குழந்தையினுடைய உடல் JCB எந்திரத்தில் மாட்டி மேலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கௌதம் என்ற குழந்தையினுடைய, 10 வயது குழந்தையினுடைய உடல் மேலே எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய நிலை என்ன என்பது தெரியவில்லை. ஒரே வீட்டில் 7 பேர் உள்ளே சிக்கி அவர்கள் மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு அசம்பாவித சம்பவம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் அருகிலேயே நடைபெற்றிருக்கிறது. கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றக்கூடிய மலை, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் தான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மேலிருந்து பாறைகளும் மணலும் நேற்று சரிந்து விழுந்திருக்கிறது. இந்த மண் சரிவிலே மலை அடிவாரத்திலே இருந்த 4 வீடுகள் மண்மூடி உள்ளே புதைந்திருக்கிறது. நேற்று மாலை 4 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 24 மணி நேரமாக இரவும் பகலுமாக இந்த மீட்பு பணி என்பது நடைபெற்று வந்தது. தொடர்ச்சியாக அதிகாரிகள் அந்த 7 பேரையும் உயிரோடு மீட்டுவிட வேண்டும் என்றுதான் தொடர்ந்து போராடினார்கள். அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்களும் கூட தொடர்ந்து வேண்டுதல்களையும் பல்வேறு கோரிக்கைகளையும் இறைவனிடத்திலே வைத்து வந்தார்கள். பலரும், நாங்கள் நைட்லேருந்து சாப்பிடவே இல்லைப்பா, நைட்லாம் எங்களுக்கு தூக்கமே இல்லை, எங்க பக்கத்து வீட்டுக்காருங்க, எங்க பசங்கள்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க, எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, இந்த குழந்தைங்க திடீர்னு இப்படி மலையில மாட்டிக்கிட்டு வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவர்களை எப்படியாவது உயிரோடு மீட்டு விட வேண்டும் என்பது அனைவருடைய ஒரு எண்ணமாக இருந்த நிலையில அவர்கள் உள்ளே என்ன ஆனார்கள் என பெரிய கேள்விக்குறி இருந்தது. 7 பேரில் ஒரு ஆண் குழந்தையினுடைய அந்த உடல் மட்டும் தற்போது உடல் நசுங்கி போய் மீட்கப்பட்டது. அந்த குழந்தை தலையெல்லாம் நசுங்கி போய் இருந்தது. இந்த JCP எந்திரத்திலே மாட்டி அந்த உடல் மட்டும் மேலே கொண்டு வரப்பட்டது. உயிரற்ற அந்த உடலை, நசுங்கி போயிருந்த அந்த உடலை பார்த்ததும் பெற்றோர்கள் வயிற்றிலும் தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு கதறி அழுந்து துடிக்கிறார்கள். கீழே விழுந்து பிறண்டு அழுகிறார்கள். எங்களுக்கு ஏன் இறைவா இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தாய் என்று கதறுகிறார்கள். எப்படியாவது மீட்க வேண்டும் என்று நினைத்த நிலையிலே
அந்த குழந்தைகளுடைய இந்த உடலானது தற்போது கண்டெடுக்கப்படுகின்றது. தற்போது இரண்டாவதாக மற்றொரு குழந்தையினுடைய உடலும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பெண் குழந்தையினுடைய உடலும் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. 7 பேர் உள்ளே உடல் நசுங்கிக் கொண்ட நிலையிலே